எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். மிகச் சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது ஜோதிஷ ஆதித்யா திரு எஸ் சுடலை முத்து அவர்கள் பேசுவார்கள். வாழ்க வளமுடன். வெற்று மனிதராய் நடக்காமல் வெற்றி மனிதராய் சாதித்து மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு மாதாந்திர வகுப்புலலாம் கலந்து கொள்ள முடியவில்லை வெளிநாட்டில் இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு சிறு வருத்தம். ஆனால் அதெல்லாம் போக்குற வழியில் இந்த டெலகிராம் குரூப்பில் ஒவ்வொருவரும் ரொம்ப எளிமையாக அருமையாக அதை விளக்கி கூறுகிறார்கள். அவங்களெல்லாம் பார்த்து நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறேன். நான்காம் பாவம், அது என்னுடைய தலைப்பு. ஒரே ரெண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லிவிடுகிறேன் நேரமின்மை காரணமாக. இந்த சார ஜோதிடத்தில் இந்த நாலாம் பாவத்தில் அகம் சார்ந்த காரகங்கள் அப்படின்னா எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிற இருதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளும், ஆரம்ப கல்வியையும், மாறாத உறவுகளையும் குறிக்கிறது. புறம் சார்ந்த காரகங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாம் பாவம் வந்து கையிருப்பு பணம், அதுக்கு மூணாம் பாவமாக நாலு வருவதால் பரிணாம பாவமாக இருப்பதால் தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணம், அதன் மூலம் வாங்கக்கூடிய சொத்து, நிலம், வீடு, கட்டடங்கள், இயந்திரங்கள், வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் அத்தனையும் நான்காம் பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த காரகங்கள். அதே போல ரெண்டாம் பாவம் வந்து பேச்சு அப்படின்னா நாலாம் பாவம் வந்து ஒரு அதிக கருத்துக்களை சொல்வது. அஞ்சாம் பாவம் என்பது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. அதற்கு பன்னெண்டாம் பாவமாக நாலு இருப்பதனால் இந்த நாலாம் பாவம் என்பது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் லாஜிக்கலா சிந்தித்து செயல்படக்கூடிய பகுத்தறிவை கூறுகிறது. இப்படியே வந்து பாவ காரகங்களை விரிவுபடுத்திட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த சாரஜோதிடத்தில் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.